రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంత వందే గురు పరంపరాహం యో నిత్యమచ్యుత పదాంబుజైమరుగ్మ వ్యామోహదస్తరితరాణి త్రిణాయమేన అస్మద్గురోర్భగవతో సుదేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువదయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వగులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాగాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుషముని ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్క్యకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యకిల శక్తిధరస్వదాంన అన్యాన్సహస్తశరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం మయగ్రీవమహం ప్రపద్యే. అపౌరుషే శ్రీమన్నూతనరంగనాథేతిరాళబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారితిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సందర్శ్వాలక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశేమిణం భక్త్యాశ్రయామోగురుం నవ్యవాగీట యోగేంద్ర హయాస పదసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామస్వాత్మసంపదం. సభాయ నమః. తిరుప్పావయిల இன்னைக்கு 6வது பாசுரம். இந்த 6வது பாசுரத்திலேருந்து ஆரம்பித்து 15வது பாசுர பரியந்தம் சாதாரணமான ஒரு பொருளில் பார்த்தால் நாச்சியார் ஒவ்வொரு தோழிகளை எழுப்புறதாக அமைந்திருக்கு. சுவாபதேசங்களில் பார்த்தால் பல அரிய கருத்துக்களை நாச்சியார் இந்த இடத்துல தெரிவிக்கிறாள். 10 ஆழ்வார்களை எழுப்புறதாகவும் இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கிறதாகவும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவாள். சாஸ்திரார்த்தங்களை கொண்டு பார்த்தாலும் பல அர்த்தங்கள் இந்த 10 பாசுரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே அடியன் விஜாபிச்சிருந்திருந்த அது பிரகாரம் பார்த்தால் முதல் 5 பாசுரத்திற்கு 25 பாசுரங்களும் அர்த்தத்தை சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட வசத்தியான இந்த பாசுரங்களை 6-15 பர்யந்த இருக்கக்கூடிய பாசுரங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நீலா துங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் யாபலாத் கிருத்தியபுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ள விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பின்னாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தே லோரம்பாவாய். சாமான்யமாக நாம் இந்த பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்தால் தோழியை எழுப்புகிறாள் முதல் தோழியை. நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் அப்படின்னு தனியனுக்கு சேர இருக்கக்கூடிய நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வளர்மார்பனான அந்த எம்பெருமான் கிருஷ்ணனை பள்ளி உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த திருப்பாவையானது ஆரம்பிக்கப்பட்டது. அதில் உத்போத்திய கிருஷ்ணம் கிருஷ்ணனை எழுப்புவதற்காக இந்த தோழிமார்களோட இந்த 6வது பாசுரத்திலேருந்து ஆரம்பித்து 15வது பாசுர பர்யந்தம் எழுப்புகிறாள். ஏகஸ்வாது நபுஞ்சீத
புஞ்சீத தசமிஸ்ஸஹ அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம். அதில் பரமபோக்கியமான வஸ்துவை ஒருவனாக அனுபவிக்கக்கூடாதுன்னும் பத்து பேரோடு கூடி அனுபவிக்க வேண்டும்னு சொல்கிறபடியினால கிருஷ்ணானுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபோக்கியமான ஒரு வஸ்துவை தான் மட்டுமே அனுபவிக்கிறதுன்றது சரியாகப்படாது அப்படின்றதுக்காக நாச்சியார் இந்த இடத்துல பத்து தோழிமார்களோடு சேர்ந்து அனுபவிக்கிறதாக இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஆழ்வார் சாதிக்கிறா போல வேரம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதைத்தான் திருப்பாவையில் 6-லிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பகவானை நாமாக திடீர்னு போய் அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆச்சாரிய புருஷர்களை முன்னிட்டு கொண்டு அவர்களுக்கு பின்னால் நாம் போகணும் அப்படின்றது தான் சாஸ்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். நமக்காக பகவான் நம்மளை ரட்சிக்கலைன்னா கூட நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களுக்காக நம்மளை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு திட விசுவாசமானது நமக்கு ஏற்படுறது. அளவந்தாரே தன்னுடைய ஸ்தோத்திரத்தனத்தை சொல்லும்பொழுது அகிருத்திரிமத்வச்சரணாரவிந்தேன்னு சொல்லிட்டு பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அச்சிந்தயித்வா அப்படின்னு நாதமுனியை முன்னிட்டு கொண்டு தான் வந்ததாக பெருமாளிடத்தில் ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். இந்த கதையானது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியக்கூடிய கதை தான் இல்லையா? நாதமுனி வம்சத்தில் வந்தவர் யாரேனும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு குருவே காவலப்பனே இவரிடத்தில் கேட்குற அளவுக்கு பெருமாளுக்கு இவர் பேரில் அந்தளவுக்கு ஒரு பிரீத்தி. அதனால தான் யமுனை தலைவன் தேசிகனே சாதிக்கிறப்போ விகாகே யாமுனம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி யமுனை துறைவனாக இருக்கக்கூடிய இந்த ஆளவந்தாருடைய பெருமைகளை ரொம்ப அழகாகவே பேசுகிறார். அப்படி அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லிண்டு இல்லையா? ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமாஸ்தொச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொன்னா போல பெருமாள் நமக்கு எந்த விதமான ஒரு பெருமாள் அடையிறதுக்கு எந்த விதமான ஒரு வழியும் தெரியலன்னா கூட பெருமாளுடைய திருவடி பலமானது நம்ம அவனோட சேர்த்து வைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. பகவானிடத்தில் நாம் நேரடியாக போய் பிரார்த்திக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப ஸ்ரத்த இல்லாதது. ஆனால் ஆச்சாரிய புருஷர்களுடைய ஒரு கடாட்சமானது நமக்கு இருந்ததுன்னா பெருமாள் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்றது நமக்கு நன்னா தெரியாது. செம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலிருந்து அழைச்சிட்டு வரத்துக்காக பரதன் தனியாக போகாமல் பல பேரோடு சேர்ந்து போகிறான். ஒருவேளை நம்மளை நாம் சொல்லி திரும்பி வரலன்னா கூட பரதன் தன்னோடு சேர்ந்தவர்களை பார்த்து கண்டிப்பாக சக்கரவர்த்தி திருமகன் நம்மோடு வந்துடுவான்னு நினைக்கிறான் இல்லையா? ஏபிஸ்து சச்சிவை சாரதம் சிரசா யாச்சித்தோமயா பிராதுஷ சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமருகசி அப்படின்னு வால்மீகி சாதிக்கிறார் இல்லையா? வசிஷ்டாதி புரோஹிதர்களை வசிஷ்டர் முதலான மகரிஷிகளை முன்னிட்டு கொண்டு உன்னிடத்தில் சரணாகதி பண்ணுறேன். அதுவும் யார்? தாசனாக இருக்கக்கூடிய பக்தனாக இருக்கக்கூடிய பிராதாவாக இருக்கக்கூடிய பரதன் நான் சொல்கிறேன், என்னுடைய கோரிக்கையை நீ ஏற்றுக்கணும்னு பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறான். அப்படி இது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். பெருமாளிடத்தில் நாம் ஆச்சாரிய புருஷர்களை முன்னிட்டு கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இப்போது பரதனை போல் நமக்கு ஒரு பயம் இல்லையா? நாமளும் பாபங்கள் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் போய் பகவானிடத்தில் நாம் பிரார்த்திச்சோன்னா எம்பெருமான் நம்மளை ரட்சிப்போமா என ஒரு வேஷம் போட்டுண்டு நாம் போனோன்னா எம்பெருமான் நம்மளை ரட்சிப்பானான்ற ஒரு பயம் நமக்கு இருக்குது. அதனால் எம்பெருமான் பார்ப்பானோ பார்க்க மாட்டானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறபடியினால அந்த பயத்தையெல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு போக்கி வைக்கிறார்கள் இல்லையா? பகவானே ஸ்வயம் சொல்கிறான் இல்லையா, பயப்படாதேன்னு சொல்லிட்டு இல்லையா? அபிச்சேத் சுதுராச்சாரோ
பஜதே மாம் அனன்ய பாக்கு சாதுரேவ சமந்தவியா சம்யக் வியவசித்தோ ஹிசா அப்படின்னு பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் சாதிக்கிறான். அதுவும் சுதுராச்சாரஹான்னு சாதிக்கிறான் இல்லையா. சாண்டில்ய ஸ்மிருதியில் சொல்கிறார், சர்வாச்சி கிருதக்னஹா நாஸ்திகப்புறா அப்படின்னு ஒரு வருது. கண்ட இடத்துல ஒருத்தன் சாப்பிட்றான், நாஸ்திகவாதம் பண்ணுறான், தப்பான காரியங்களில் ஈடுபடுறான், அப்படிப்பட்ட ஒரு வியக்தி கூட தன்னை ஒரு நாள் திருத்திண்டு நான் தெரியாதனமாக பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு அவன் பெருமாளுடைய திருவடியை பற்றி கொண்டானால் அவன் எல்லாத்தையும் மறந்து இப்போவாவது வந்தியே அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு சாண்டில்ய ஸ்மிருதியில் சொல்லப்படுறது. அதனால் பகவானுடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்ளணும்னா ஆச்சாரிகளுடைய உபதேசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 6வது பாசுரத்தில் ஆரம்பித்து 15வது பாசுரம் பரியந்தம் நிறைய சுவாபரேஷங்களில் நிறைய சரணாகதி சாஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையை சொல்லும்பொழுது ஏகப்பட்ட ஒரு அர்த்தங்களை நாச்சியார் இந்த இடத்துல உபதேசம் பண்ணுறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா. அதனால் எம்பெருமானை நாம் அடையணும்னா ஆச்சாரிய புருஷர்களை முன்னிட்டு கொண்டு தான் போகணும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. இதுக்கு அழகாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியும். விபீஷணன் லங்கையிலிருந்து கிளம்புறான், நேராக ராமனுடைய திருவடியை பற்றத்துக்கு அவனுக்கு தெரியாதா, அப்படி போகலை இல்லையா. ராமனாலே அனுகிரகிக்கப்பட்ட வானரர்களை முன்னிட்டு கொண்டு அவன் போகிறான் இல்லையா. விபீஷணனுக்கு பரதனை காட்டிலும் விபீஷணன் மகாபிராஜ்ஞன்னே சொல்லலாம் இல்லையா. ரொம்ப ரொம்ப அவனுக்கு ஒரு ஞானம் இருக்குது. சாட்சாத்தாக போய் பகவத் பக்தாலிடத்தில் போய் பிரார்த்திக்கிறான், நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய மகா ராகவாய மகாத்மனே அப்படின்னு. பரதன் வேதம் வல்லார்களை முன்னிட்டு கொண்டு போனான் இல்லையா, விபீஷணன் பாகவதோத்தமர்களை முன்னிட்டு கொண்டு போனான். இது இந்த உத்தமமான ஒரு பிரக்கிரியையை ஆண்டாலும் இந்த இடத்துல செஞ்சு காற்றால் 6வது பாசுரத்துலேருந்து ஆரம்பித்து 15வது பாசுரம் பர்யந்தம் பகவானுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கக்கூடிய உத்தம அதிகாரிகளை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆண்டாள் இந்த இடத்துல முயற்சி பண்ணுறான். சரி, நமக்கெல்லாம் ஒரு கேள்வி தோன்றது, ஒவ்வொரு ஆத்துக்காக போய் ஏன் எழுப்பணும் இல்லையா, 10 பேர் ஏன் கூப்பிடணும், தனித்து போகக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்படி தனித்து போக முடியாது. ஏற்கனவே சொன்ன போல் வைதிக பிரக்கிரியாக பார்த்தால் ஏகஸ்வாதின புஞ்சீத புஞ்சீத தசபிசகான்ற ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. ஆனால் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவா, காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவிலே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா இல்லையா. காக்க யாச்சகன் இவா ரெண்டு பேரில் காக்க தான் வசத்தியானது அப்படின்னு, காகந்தான் வசத்தியானதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. நாம் சாத்த வச்சோன்னா காக்க உடனே சாப்பிடாது, தன்னோட மித்திரர்களெல்லாம் கூட்டு கூடி இருந்து கொண்டு அதை அனுபவிக்கும் இல்லையா. அதைத்தான் நாச்சியார் இந்த இடத்துல பண்ணுறா, கூடி இருந்து குளிந்தேலோரம்பாவாய் அப்படின்னு இதை நமக்கு சொல்லி கொடுக்குறா இல்லையா. காக்க காண்பிச்சது, நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுக்குறா இந்த விஷயத்த. அனுஷ்டானத்தில் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் காக்கா அதை அனுஷ்டிக்கிறது இல்லையா. ரொம்ப வசந்த வஸ்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனை அவனுடைய அனுபவத்தை நாம் பாட போகிறோம். அப்போது கூடியிருந்து அனுபவிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. அதனால்தான் அடியார்கள் குழாம் சூழ அவனை காண செல்ல வேண்டும்ன்றதுக்காக நாச்சியார் இந்த பாசுரங்களில் இப்படி ஒரு அர்த்தத்தையும் நமக்கு பண்ணுறான். அழ்வார் சொன்னால் போல, கண்டோம் 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 கண்ணுக்கு இனியனை கண்டோம் அப்படின்னு பெருமாளுடைய பக்தாவை சேவிக்கிறதே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சாதிச்சா போல, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் அப்படின்னு சாதித்தார் இன்னொரு இடத்துல இல்லையா. இது 5வது பத்தில் வருது. இப்படி உயர்ந்த அடியார்களுடைய கூட்டத்தை காண்பதே நமக்கு கண் படைத்த பயன் இல்லையா. மகான்களை சேவித்து அவர்களை முன்னிட்டு பகவானிடத்தில் நாம் போகணும் அப்படின்னு தான் வேதவிகிதமான ஒரு தர்மம் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறான். இப்போது நாச்சியாரும் அதை காட்டுறதுனால இது வேத தர்மமே இங்கே சொல்லப்பட்டது. ஆனால்தான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த 6வது பாசுரத்துலேருந்து ஆரம்பித்து திருப்பாவையில் ஒரு திருப்பம் ஏற்படுறது. இது ஒரு ஆச்சாரில் முன்னிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரார்த்தத்தை இங்கே நமக்கு எடுத்து காண்பித்தால் கூட 6வது பாசுரத்துலேருந்து திருப்பாவையில் ஒரு திருப்பம் ஏற்படுறதுன்னு சொல்கிறான். என்ன அப்படின்னா, ஒரு பிரஷ்னோத்தரம் இல்லையா. சிலர் உள்ள படுத்துட்டுருக்கா, சிலர் வெளியில் இருக்கா. வெளியில் இருப்பவர்கள் வீடு வீடாக போய் கதவை தட்டி எழுப்புறா,
அவளும் வந்து கோஷ்டியில் சேர்ந்து கொள்கிறார்கள். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது உள்ள படுத்துருக்க சில பேர், வெளியில் படுத்துருக்க சில பேர், வெளியில் இருக்கிறவா ஒவ்வொரு ஆற்றுக்கும் போய் எழுப்புறா, அவள் வந்து கோஷ்டியில் கலந்துக்கிறான்னு சொல்லணுமா, இல்லை ஆர்த்தியில் எல்லோரும் இருக்கிறான்னு சொல்லணுமா, சில பேர் தூங்குறாள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ பெருமாளை அனுபவிக்கிறத காட்டிலும் சில பேர் தூங்குறான்னா அது எப்படி அப்படின்னால், இது வந்தமாக ஒரு அனிர்வச்சனீயமான பக்தி ஸ்வரூபம்னு சொன்னான் சாஸ்திரத்தில். இது பக்தி ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னால், உண்மத்தவத்து ஜடவத்து பிசாச்சவத்து பாலிசவத்துன்னு சொல்கிறார் நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லும்பொழுது. அப்போது பக்தி எப்படி இருக்கும்னா உண்மத்தம் போல் இருக்கும், நாம் என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. அப்படி பார்க்குற இடமெல்லாம் அவள் கிருஷ்ணனாகவே இருக்குது, அவள் தூங்குறப்ப கூட கிருஷ்ணானுபவத்தோடையே தூங்கின்னு இருக்கான்னு பின்னாடி சொல்ல போகிறான். அப்படி இருக்கிறப்போ பக்தி சில பேரை பைத்தியம் பிடிச்சா போல் உட்கார வைக்கிறது, சில பேரை கண்டபடி பேச வைக்கிறது, சில பேரை ஜடம் மாதிரி உட்கார வைக்கிறது, சில பேரை குழந்தைத்தனமாக நடந்து கொள்ள வைக்கிறது. அப்படி ஆழ்வார் சாதிக்கிறா போல, பெருமாள் திருமொழியில் சொல்கிறா போல, பேயரே எனக்கியா வரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் அப்படின்னு, பெருமாளாக இருக்கக்கூடிய பெருமாள்ன்ற பேய் தான் எனக்கு பிடிச்சுன்றதோ அப்படின்னு சாதிக்கிறா குலசேகர ஆழ்வார் இல்லையா. இவா திரு சிறிய திருவடியும் இதை சொல்லும் பொழுது கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது கூட சந்தோஷத்தினால சுந்தரகாண்டத்திலே வருது, இந்த வானரங்கள் மொத்தம் ததிமுகனுடைய மதுவனத்தையே துவம்சம் பண்ணிடுறது. அப்படி இருக்கிறப்போ சாப்பிட்டுட்டு சில குரங்குகள் பாட ஆரம்பிக்கிறது, சில நேரம் பேச தெரியாமல் உபன்யாசம் பண்ணுறதுகள், சில பேர் குதிக்கிறா, சில பேர் கீழே படுத்துன்ட்டா, பகவத் சரித்திரத்தை நினச்சி கீழே விழுந்து விழுந்து மறுபடியும் எழுந்திருந்து இன்னொரு சரித்திரத்தை கேட்டு மறுபடியும் மயங்கி மயங்கி சந்தோஷப்படுறா. குரங்குகளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அப்படியே விட்டிருந்தால் ராமனுடைய திருமணியே பார்த்துருக்க முடியாது நம்ம இல்லையா. எல்லா குரங்குகளும் அவனை பிச்சு போட்டிருக்கோம், அந்தளவுக்கு ராமனுடைய திருமேனியில் அவளுக்கு அவ்வளோ உற்சாகம் ஏற்பட்டுருத்துல. பெருமாளுடைய குணங்களை பாடி பாடி ஆடி ஆடி கழித்து கழித்து ஆனந்தித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையில் சில பேர் மயங்கி கிடப்பார்கள் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறாள். அது மாதிரி உள்ளே படுத்துட்டுருக்கவாளும் நிஜமாக தூங்கலை, பெருமாள் விஷயத்தில் ஈடுபட்டு மெய்மறந்து கீழே விழுந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொன்னோம். பகவானை எப்போ அடைய போகிறோம், எம்பெருமான் அடையிறதுக்கான காலம் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வெளியில் இருக்கிறவா துடிப்போட காத்துன்னு இருக்கா, உள்ளே இருக்கிறவா மயங்கி கிடக்கிறா பெருமாள் விஷயத்தில், அதனால் மயங்கி கிடக்கிறவாளை வெளியில் இருக்கிறவா எழுப்புறா அப்படின்னு இந்த பாசுரங்களில் சொல்கிறா. இப்போ பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பண்ணணும் இல்லையா எந்த ஒரு காரியமும். பிரயோஜனம் ரெண்டு விதம், சுவார்த்த பிரயோஜனம் பரார்த்த பிரயோஜனம்னு. பிரதிபலனை பார்க்காமல் தான் காரியம் பண்ணணும். பிரதிபலன் என்னன்னு பார்த்தால், பெருமாளுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணுறது தான் பரம புருஷார்த்தம் இல்லையா. அவனுடைய திருவடியை அடையிறது தான் நாம் செய்ய வேண்டிய விஷயம், இதைத்தான் வலியுறுத்தணும் இல்லையா. இதைத்தான் வேதார்த்தத்தை விசதீகரிக்கக்கூடிய திருப்பாவையிலையும் இந்த விஷயத்தை தான் வெளிப்படுத்துகிறா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சாத்விகமான ஒரு தியாகம் இல்லையா. பெருமாளுடைய திருவடியை எல்லாரும் ஆசிரியித்து பெருமாடையலாம், சில பேர் போகலாம், சில பேர் போகக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் போக முடியல. எம்பெருமானுக்கே உகப்பாக இருக்கக்கூடிய மார்கழி மாதம் அப்படின்ற இந்த ஒரு விரதம், நீராட்டம்னு சொல்லக்கூடிய விரதம், இது ஒரு வசந்த வஸ்துவான பகவானை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் தனித்து இருக்காமல் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு பொறாமை குணத்தோடு இல்லாமல் அந்யோன்யமாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாச்சியார் இந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்குறா. அதனால் பாகவத குழாங்களை எழுப்பி கோஷ்டியில் சேர்த்துண்டு அதுக்கு பின்னாடி பகவத் சன்னதிக்கு போகணும், அதுக்கு அதுலேருந்து தங்களுடைய குறைகளை விஜாபிக்கணும் பெருமாளிடத்தில் அப்படின்னு, அதுக்கப்புறம்தான் நாம் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு இந்த பாசுரங்கள்லாம் நாச்சியார் சாதிக்கிறான். இது ஆறாவது பாசுரம், புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் அப்படின்ற ஒரு பாசுரம். மார்கழி நீராட்டம் நடக்கிறது அப்படின்ற ஒரு சுவடே தெரியாத அளவுக்கு ஒருத்தி படுத்துன்ருக்கா, அவளுடைய வீட்டு கதவை இவள் எழுப்புறா, பொழுது விடிந்ததோன்னு அவள் கேட்குறான். இது சாமான்யமான ஒரு அர்த்தம் இதெல்லாம், எழுந்திருந்து விழித்துக்கொள் அப்படின்னு அதாவது உபனிஷத் சொல்கிறது, எழுந்துண்டு விழித்துக்கொள்னு சொல்கிறது. பின்மால வேலை பொதுவாகவே சோம்பலை விரட்டி அடிக்க வேண்டிய காலம் இல்லையா. பிராமே முகூர்த்தே உத்தாய ஹரிம் பஷேத் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அதுவும் தனுர் மாதத்தில் கார்த்தால் எழுந்துக்கிறதுன்றது ரொம்பவே சிரமமான விஷயம். இந்த மாதத்தில் சீக்கிரமாக எழுந்துக்கக்கூடிய பழக்கம் யாருக்கு ஏற்படுறதோ அவ நிரந்தரமாகவே கார்த்தால் சீக்கிரமாக எழுந்துக்கக்கூடிய பழக்கத்தோடு இருப்பாள். ஏன்னா இந்திரியங்களுக்கு வசப்படாத அளவுக்கு அவளுக்கு இந்திரியங்களுக்கு எஜமானர்களாக நாம் இருக்கிறது தான் ஒரு உயர்ந்தமான ஒரு வழி இல்லையா. ஆத்மாவுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் பெருமாளை தியானம் பண்ணணும்னு சொல்கிறது. ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்கிறான், ஏன் ரகுவம்சத்தை பற்றி நீ எழுதுறேன்னு கேட்டால், யதாகால பிரபோதினாம் அப்படின்னு சொல்கிறான். எந்த காலத்தில் எழுந்துக்கணும்னு சொல்கிறதோ அந்த காலத்தில் எழுந்துக்கிற அவள்லாம்னு சொல்கிறான். அவன் அந்த தர்மத்தினால் எத்தனையோ தர்மங்கள் சொல்லிட்டு வரான், அதில் இந்த தர்மமும் இருக்குதுன்னு தெரியுது. இப்போ என்ன சொல்கிறா, விடிந்து விட்டது எழுந்துருன்னு சொல்கிறா. சரி, விடிஞ்சதுக்கு அடையாளமானது என்னன்னு சொல்கிறா, நாங்கள் தான் உங்கள் உன் வீட்டு கதவு வந்து தட்டின்னு இருக்கோமே, அது போகிறாகா அப்படின்னு எதிரேன்னு தெரிஞ்சிக்க மாட்டியான். நீங்கள் தூங்கவே இல்லை, நீங்கள் தூங்கினா தானே எழுந்துப்பீங்கோ, நீங்கள் தான் தூங்கவே இல்லை, ராத்திரி பூரா கிருஷ்ணானுபவத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கோ, அப்படி இருக்கிறப்போ எப்படி எழுந்துக்க முடியும், எப்படி நீங்கள் தூங்குவீங்கோ. அதனால் தூங்காத நீங்கள் வந்து என்னை தட்டுறீங்க இல்லையா, அது எப்படி பிரமாணமாகும். தூங்கினா தானே நீங்கள் எழுந்திருந்து தீர்த்தாமாடி அதுக்கப்புறம் தூயமாய் வந்து நாம் தூமலை தூவித்தழுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை எழுத்து எழுப்ப முடியும். நீங்கள் தான் தூங்கவே இல்லையேண்ணா. நாங்கள் மாத்திரம் இதை சொல்லலை, பல திருஷ்டாந்தங்களை நாங்கள் காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய திருஷ்டாந்தங்கள் காட்டுறான் இந்த பாசுரத்தில். புல்லும் சிலம் வினகான் புல்லறையன் கோவில். பிராத்த காலத்தில் பட்சிகள் எழுந்திருக்கிறது உன்னுடைய காதில் வேளையான்னு கேட்குறான். எப்படி என்ன நாச்சியாரே சொல்கிறா, காலை எழுந்திருந்து கரிய குருவிக்னங்கள் கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி அப்படின்னு சொன்னான் இல்லையா. பெருமாளுடைய வருகையை நமக்கு பட்சிகள் தான் தெரிவிக்கிறது. பின்னாடி பாசுரத்திலே சொல்ல போகிறா, கீச்சு கீச்சுன்றதுக்கு அழகான வியாக்கியானம் பண்ணுறா பட்சிகள் விஷயமா. அப்படி பெருமாளுடைய வருகையை நமக்கு காண்பிக்கிறது எது அப்படின்னால் பட்சிகள் தான் நமக்கு காட்டுறது. அதனால் பட்சிகளுடைய ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பித்து சில பாசுரங்களில் நமக்கு உணர்த்துகிறா சில விஷயங்களை. சர்வான் பிரஜான் பிரதிநந்தந்தி அப்படின்னு பட்சிகள் மட்டும் இல்லாமல் சூரியன் உதிக்கும்பொழுது மனுஷ வர்க்கங்கள் தாவர வர்க்கங்கள் இதெல்லாமே ஆனந்தப்படுறது. பட்சிகளும் கூட்டம் கூட்டமாக எழுந்து விசேஷமாக சப்தம் பண்ணுறது. மார்கழி நீராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோன்பை அனுஷ்டிக்கிறதுக்கு எண்ணம் இல்லாத பட்சிகள் கூட எழுந்து சாதிக்கக்கூடிய சப்தமானது உன்னுடைய காதில் வேலையா அப்படின்னு கேட்குறான். உத்யதா சூரியேன காரியகா அப்படின்னு வேறு வாக்கியம். சூரியன் உதித்தால் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம் கிடைக்கிறது அப்படின்னு இந்த வாக்கியத்துடைய அர்த்தம். அதில் பட்சிகள்லாம் ஆனந்தமாக சப்தம் சப்திக்கின்றன. சிறகடித்து போகிறது சூரியன் உதித்த மாத்திரத்திலேயே. பட்சிகள் மத்தியானத்தில் கீழே பூமியில் இறங்கும். இரவில் பார்த்தால் ராத்திரியில் மரத்தில் வந்து ஆசிரயிச்சு இருக்கும். இறை தேடுறதுக்கு பூமியில் இறங்காமல் ராத்திரியே மரத்துலேயே இருக்குது அப்படின்னால் ராத்திரியில் அது கண்ணு தெரியாது இல்லையா. பூமி அதுக்கு ஒரு நெருப்பு கோலமாக தான் தெரியுது. சூரியன் உதயமான உடனே நெருப்பு கோலமானது மறைஞ்சு போய் பிரகாசிக்கிறபடியினால் பட்சிகள் ஆனந்தமாக சப்திக்கின்றன. பட்சிகளுடைய பேச்சுக்கே லோகத்தில் பார்த்தால் ஒரு சாஸ்திரம் சொல்கிறா. ரொம்ப அழகாகவே சொல்கிறா பட்சிகளுடைய அர்த்தம் என்னென்னு சொல்லிட்டு இல்லையா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது ஏதோ ரீங்காரம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அது அவைகளுடைய அர்த்தங்கள் துவனிகளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குதுன்னு பெரியவர் வியாக்கியானமே பண்ணுறா. உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, நீங்கள் அந்த பட்சியை தூங்க விடலை, நீங்கள்லாம் எப்படி தூங்காமல் இருக்கீங்களோ அது மாதிரி பட்சிகளும் தூங்காமல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அதுக்கு மேலே சொல்கிறார், புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. சரி, நான் மறுபடியும் ரெண்டாவது அடையாளத்தை சொல்கிறேன்றாவோ. என்ன ரெண்டாவது அடையாளம்னா, புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. புல்லறையன் கோயிலில்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல, சப்தமி அர்த்தத்தில் எடுத்துக்கணும். புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கம். இப்போ புல் அறையன் அப்படின்னா புல்லுன்னா பக்ஷின்னு அர்த்தம், அறையன்னா அதுக்கு சுவாமின்னு அர்த்தம். நம்ம தேசிகனே சாதிச்சார் இல்லையா, நமப்பண்ணகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே
ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராயகருத்மதே அப்படின்னு பெருமாளுக்கு ஷகாவாக இருக்கா அவன், தாசனாக இருக்கான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய திருமடி கருத்மான். நாம் கருத்மான் பார்த்தால் சாமானிய பக்ஷியாக நாம் ஏற்றுக்கிறதில்ல, சமஸ்த வேதத்துக்கும் பிரதிபாத்தியனவன் தான். வேதம் கருடேத்தியில் கருடனை பல பிரகாரங்களில் விவரிக்கிறது. பன்னகாசனன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். கருத்மான் பெருமாளுடைய இரண்டு திருவடிகளையும் பிடிச்சி நமக்கு காட்டுறான். ஆதிசேஷன் கருடன் இவா ரெண்டு பேரும் பெருமாளுக்கு நிச்சய கைங்கரியங்கத்தை பண்ணிட்டு இருக்கா. லோகத்தில் தான் அவளுக்கு துவேஷம் இருக்கா போல நாம் நினச்சிட்டு இருக்கோம். பெருமாள் சன்னதியில் அவளுக்கு துவேஷம்ன்றதே கிடையவே கிடையாது இல்லையா. சுபர்ணோதி கருத்மான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ரெண்டு ரக்கைகளை அழகாக உடையவன்னு சொல்கிறது. காயத்ரி மந்திரத்தை நேத்திரமாக உடையவன் கருத்மான் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். இங்கே லோகத்தை சிருஷ்டித்து சத்ருமுக பிரம்மா மூலமாக அநேக ஜீவராசிகளை சிருஷ்டிக்கிறப்போ பிராமணர்களை சிருஷ்டித்து லோகத்தை காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேத்திரத்தினால் பார்க்கணும் அப்படின்னு அவளை கட்டளையிடுறான். வேறொரு பிரகாரத்தினால நாம் நம்முடைய திருஷ்டியை வச்சுருக்கக்கூடாது. அனவரத்தமும் காயத்ரியை ஜபிச்சுட்டே இருக்கணும், காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கணுன்றது தான் நமக்கு தெரிகிறது. இங்கே வாக்கு காயத்ரியை ஜபிக்கிறது நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்ணும்போது பார்த்தா தெரியும் இல்லையா. ஜபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிவி வச்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், டிவி போயிட்டே இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். அந்த மாதிரி கூடாது அப்படின்னு இந்த இடத்த சொல்கிறான். வாக்கு காயத்ரியை ஜபிச்சுட்டுருக்கோம், மனசெல்லாம் ஊரை சுற்றி பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணோம் அப்படின்னு, இதனால் பிரயோஜனம் உண்டா அப்படின்னால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா வாக்குக்கும் மனசுக்கும் சஞ்சோகம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படி. ஆனாவே உபனிஷத் சொல்கிறது ரெண்டுத்துக்குமே முதல்லேருந்தே ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறது இல்லையா. தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு அழகான விஷயத்தை எடுத்து காட்டுறா. இது ரெண்டுத்துல உபனிஷத்துலேயும் ஹாஸ்யமான விஷயங்கள்லாம் பல சொல்லப்படுறது இல்லையா. அப்போது எப்படி அப்படின்னு கேட்டால், உபனிஷத் சாரமான அந்த பகவத்கீதையை பார்த்தால் கூட இருக்கீங்க, பிரஹசன்னிவ பாரத பரிகாச வாக்கியம் வதன்னிவ அப்படின்னு பாஷ்யகாரே சாதிக்கிறார். எப்படி எழுதுகிறார் அப்படின்னால், பரிகாச வாக்கியம் போல பேசுவது போல பெருமாள் சிரிச்சுட்டே இந்த விஷயத்தை சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். எப்பேற்பட்ட கீதை பாருங்கோ இல்லையா. சர்வோபனிஷதாம் காவா தோக்தா கோபால நந்தனா பார்த்தோ வத்சா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்துன்னு சொன்னான். அப்போது எப்பேற்பட்டது சர்வோபனிஷதாம் காவா இல்லையா. இந்த உபனிஷத்து அப்படின்றது எல்லா உபனிஷத்துக்களும் பசு மாதிரி. அதை பசுவில் பால் கறக்கிறான், என்ன எவன் கறக்கிறான் அப்படின்னா கோபாலநந்தனன். சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அந்த உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய பசுவிலேருந்து பாலை கறக்கிறான். பாலை யார் சாப்பிட்றா, குழந்தை யார், கண்ணுக்குட்டி யார் அப்படின்னா பார்த்தோ வத்சஹா இல்லையா. அந்த அர்ஜுனன் தான் வத்சஹா, கண்ணுக்குட்டி. அவன் தான் பெருமாளிடத்துலேருந்து பெருமாள் கலக்கிற பாலை சாப்பிட்றான். அப்போ அவன் மட்டும்தான் இதுவாக நமக்கெல்லாம் இந்த பகவத்கீதை உபயோகப்படலையா அப்படின்னால், சுதீர் போக்தா, யாரெல்லாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் என்று ஆசைப்படுகிறார்களோ, நல்ல விதமான ஒரு புத்தியோடு ஈடுபடுகிறார்களோ அவர்கள்லாம் சுதீர் போக்தா. அப்போ துக்தம் பால் எதிர் அப்படின்னு கேட்டால், துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்துன்னு சொன்னான். பால் வந்து சாட்சாத் இந்த கீதை பகவத்கீதை தான்னு சொன்னான் இல்லையா. யார் பெரியவன் அப்படின்னு மனசுக்கும் வாக்குக்கும் ஒரு சண்டை. மனசு சொல்கிறது, வாக்கு சொல்கிறது மனசோக்கிட்ட, ஏ மனமே ரொம்ப ஆடாதேன்னு சொல்கிறது. உன்னை வெளியில் காண்பிக்கணும் அப்படின்னால் மனசை வெளியில் காண்பிக்கணும், நான் தான் ஓணும், நான் வரணும், என்னுடைய உபகாரம் இல்லாமல் நீ வெளியில் போ பிரகாசிக்கவே முடியாதே அப்படின்னு வாக்கு சொல்கிறது. நியாயம்தானே, கத்துண்ட வித்தியை வாக்குனால தானே பிரகாசிக்க முடியும். வாக்வை சரஸ்வதி அப்படின்னு நல்ல வாக்கை கொடுன்னு தானே நம்ம பிரார்த்திக்கிறோம் இல்லையா. சரஸ்வதி தானே வாக்தேவதை. நல்ல வாக்குனால தானே மற்றவர்களை நாம் கொண்டாட முடியும், நம்மளையும் மற்றவர்கள் கொண்டாடப்பட முடியும் இல்லையா. அறுகுடனே சொல்கிறது, மனசு சொல்கிறது, நீ மாத்திரம் பேசுவியா என்ன, உனக்கு விஷய தானம் பண்ணுறதே நான் தானே. மனசில் ஏதாவது விஷயத்தை நினச்சிருந்தால் தானே சொல்ல முடியும், நான் தான் விஷய தானமே பண்ணுறேன், இல்லைன்னா நீ பேசுவியா. நான் விஷய தானத்தை பண்ணாமல் சப்போஸ் நிறுத்திட்டேன்னா உன்னால் பேச முடியுமா அப்படின்னு கேட்குறேன்.
உடனே இப்படி தீராத சண்டை ரெண்டுத்துக்கும், ரெண்டும் போய் பிரம்மாவனிடத்தில் கேள்வி கேட்கறது, நான் என் சிருஷ்டி கிரமத்தை சொல்லிவிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். மனஸ்பூர்வகா வாக் உத்தரகா, மனசானது முன்னாடி வாக்கு பின்னாடி படைத்தேன், இனிமேல் நீ மனசோட சண்டை போடாத, மனசு தான் வசந்தது அப்படின்னு வாக்கை சொல்கிறேன். இப்போது தன்னை மாத்திரம் தனித்து அழைச்சி சொல்லியிருந்தால் வாக்கு கேட்டிருக்கோம், ஆனால் அப்படி இல்லையே. உடனே மனசுக்கு எதிராக சொன்னதுனால வாக்கு கோபம் வந்துடுது. மனசையும் படைச்சி அதனை காட்டிலும் மட்டமாக என்னையும் ஏன் படைச்சேன்னு கேட்குறது. இப்போ உடனே மனசை எதிரில் வச்சு என்னை குறைவாக சொன்ன இல்லையா, நான் வெறுமை இருப்பேனா இல்லையா, என்னை படத்தை உனக்கு சாபம் கொடுக்குறேன்னு சொல்கிறது. உடனே என்னால் உமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு இல்லையா, அது மாதிரி உமக்கு என்னால் இனி உமக்கு பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துருச்சுறோம். உடனே ஹோமம் பண்ணுறோம். இப்போவும் பிரம்மாவுக்கான மந்திரத்தை சொல்லும்பொழுது நாம் அமைதியாக தான் சொல்கிறோம் இல்லையா, உரத்த குரலில் சொல்கிறது இல்லை. ஏன்னா பிரம்மாவுக்கு ஹவிஸ் போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் இல்லையா, உறக்க சொன்னா தானே பிரம்மாவுக்கு ஹவிஸ் போகாதே. வாக்கு சிந்தையோடு உட்கார்ந்துருக்கு, மனசு வெறுமனே இல்லாமல் வாக்கோட முதுகில் போய் தட்டுறது. உபநிஷ சொல்கிறது வெறுமனே சண்டை போட்டியே, உனக்கு நேரடியாக போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறது. பிரம்மாவண்ட போக வேண்டாம், நான் பெருமாளிடத்தில் போகிறேன், எம்பெருமானிடத்தில் போய் போகிறேன், உனக்கு சக்தி இருந்தால் என்னோட வா அப்படின்னு மனசு ஓட ஆரம்பிக்கிறது. உடனே வாக்கால் ஓட முடியுமா, மனசு ஓடலாம், வாக்கால் ஓடுமா, மனசு அப்படியே இருக்குது, எப்படியும் போட்டியில் எது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கலந்துண்டா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கும் மனசோட ஓட ஆரம்பித்தது. வேகமாக போன மனசு எம்பெருமானை பார்க்க முடியாது, திரும்பி வந்துடுத்து. ஆனால் திரும்பி வந்த மனசை பார்த்து வாக்கு நின்றுச்சு. வாக்கு நின்று கேட்குறது, என்னை காட்டிலும் வேகமாக ஓடனியே பெருமாளை சேவிச்சுட்டியான்னு கேட்குறது. உடனே மனசு சொல்கிறது, இரண்டு கைகளையும் விரித்து சொல்கிறதான், நான் கேட்கவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே அப்படின். வாக்குக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லையா. ஏன் அப்படின்னா மனசோட தோளில் கை வச்சு சொல்கிறதான், நீ நானும் கூட்டாளி தான் வா அப்படின்னு இழுத்துன்னு போச்சான். எங்கே இழுத்துன்னு போகிறதுன்றதை பெரியவா சொல்கிறா இல்லையா. அடியேனும் சத்ருமுக பிரம்மாவும் ஒன்று, அவர் சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு சத்தியலோகத்தில் இருக்கார், உலக சிருஷ்டிக்கிறார். அடியேனும் பிரம்மாவும் ஒன்று என்ன நம்புவாளா? ஆனால் ஒரு விதத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே சமந்தான் அப்படின்னு உடனே மனசு கேட்குறது. எந்த விதத்தில்ன்னு கேட்குறது. உடனே பிரம்மாவுக்கும் எம்பெருமானை குறித்து பூர்ணமாக தெரியாது இல்லையா, அடியேனுக்கும் தெரியாது. பூர்ணமாக தெரியாதுன்ற விஷயத்தில் ரெண்டு பேரும் சமந்தானே, அதிகமாக அவர் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கலாம், ஆனால் இருவருக்கும் பூர்ணமாக தெரியாது இல்லையா. வாக்கு ஓடிய தூரம் அதுக்கு பலன் கிடைக்கிறது, மனசு ஓடிய தூரம் பலன் கிடைக்கிறது. இப்படி ரெண்டுத்துக்குமே பலன் என்ன அப்படின்னு கேட்டால், பூர்ணமாக தெரிஞ்சிக்கல, ஏதோ ஓடன வரைக்கும் தெரிஞ்சுட்டுருக்கா அப்படின்னு. ஓரண தூரத்தில் வேணால் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் எம்பெருமானை பற்றி பூர்ணமாக நாம் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இந்த விஷயத்தை இங்கே ஸ்பஷ்டமாகவே சொல்கிறா நமக்கு. அதனால் எம்பெருமானை ஏன் பூர்ணமாக, ஏன்னா கோரத்தாழ்வாரை சாதிக்கும்போது எம்பெருமானை பூர்ணமாக தெரிஞ்சிக்க முடியாதுன்னு, தேவி தொன் மகிமா ந துவயா ஜாயத்தே நாப்பி ஹரிணா ஜாயத்தே அப்படின்னார் இல்லையா ஸ்ரீஸ்தவத்தில் சொல்லும்போது. அப்படியும் எம்பெருமானுடைய பெருமைகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க முடியுமோ தெரிஞ்சிக்க முடியாதோ, பிராட்டியினுடைய பெருமையும் தெரிஞ்சிக்க முடியாதுன்றது இதிலோடு தெரியுது. அப்படிப்பட்ட புல்லுக்கு அரையன் அப்படின்னா எஜமானன் அர்த்தம். கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் துவனி காதல வேலையா அப்படின்னு கேட்குறான். சங்குக்கு வெண்மையாக இருந்தால் தானே துவனி விசேஷமாக இருக்கும் இல்லையா. ஒரு வெண்மை அப்படின்றது சாத்விக குணத்தை காட்டக்கூடிய ஒன்று. அதனால் இங்கே சொல்லும்பொழுது வெள்ளை வெளிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ அப்படின்னு அவர் சொல்கிறார். பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்கிறார். இப்போது கேட்டிலையோ அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. ஏன்னா அங்கே செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு சொன்னான், இந்த இடத்துல கேட்டிலையோ அப்படின்னு கேட்குறா. எல்லா இந்திரியங்களும் நமக்கு உபகாரம் பண்ணுறது இல்லையா. எப்படி உபகாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், புல்லினோட சப்தம் காதில் விழவில்லையா அப்படின்னால் காதில் விழலை, கோவிலில் சங்கத்துவணி கூடவா கேட்கல அப்படின்னால் கேட்கலன்னு. அப்போது அப்போவும் உள்ளே இருக்கிறவ எழுந்து வரமாட்டேன்றா. உடனே பதில் சொல்கிறா, பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் அப்படின்னால் ஞானமில்லாதவளேன்னு அர்த்தம்ன்றாங்க. இவ்வளவு தூரம் சொல்கிறோம், அப்போ கூடவா அவனுக்கு தெரியல, முட்டாள்தனமாக படுத்துட்டே இருக்கியே இது நியாயமானு கேட்குறா. உடனே அவள் திடுக்கிட்டு எழுந்துக்கணும் இல்லையா, அவள் எழுந்துக்கலை. அப்போது உடனே என்ன பண்ணுறா,
அவள் எழுந்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாள். பேய் முலை நஞ்சுண்டு அப்படின்னு. இந்த கதையை ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னால், இந்த கதை இங்கே சொல்கிறதுக்காக நம்முடைய க்ஷேமார்த்தத்துக்காகத்தான் நாச்சியார் இந்த இடத்துல சொல்கிறான் இல்லையா. நாம் தான் இந்த கதையை சொல்லி நமக்கு மனசில் தியானம் பண்ணிக்கணும். இந்த கதைன்றது அவ்வளோ விசேஷமான கதைன்றதுக்காக நம்முடைய தியானத்துக்காகத்தான் பெருமாளை நாம் சேவித்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு பண்ணணுன்றதுக்காகத்தான் நாச்சியார் இந்த இடத்துல இதை சொல்லவே சொல்கிறார் இல்லையா. பூத்தனையை கொன்ற விருத்தாந்தத்தை ஸ்மரித்தா அவ்வளவு ஒரு பலன் இருக்குது நமக்கு. என்ன பயன் அப்படின்னால், கலியுகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷய, கலியுகத்தில் இருக்கக்கூடிய நாம் துவாபர யுகத்தில் நடந்த இந்த சரித்திரத்தை கேட்டோன்னா நமக்கு பிறவியே இல்லாமல் போகிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா. வர்ணத்ரிகோ நருச்சிரே வர புண்டரீகே பத்தாசனோஜே திவல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. மூன்று கோணங்கள் இருக்குது இந்த ஸ்லோகத்துக்கு தான் அர்த்தம். திரிகோணம்னா மூணு கோணங்கள் இருக்குது. இந்த மூன்று கோணங்களில் இருக்கக்கூடிய திவ்ய படுக்கையில் கிருஷ்ணனானவன் படுத்துன்னு இருக்கான் இல்லையா. ஆம்னாய கந்தி ருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ரா விலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம்னு சொல்கிறான். இப்போ அப்படியே பட்ட இல்லையா, கோபால டிம்ப வபுஷம் குஹனாஜனன்யா பிராணஸ்தனன்ய மயமி பரம்புமாம்சம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த இடத்துல குஹனாஜஹான்யா அப்படி ஜனன்யா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ முக்குரைஷிங்கரை சாதிக்கிறார் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்பார்னு சொல்லி தன்னுடைய வியாக்கியானத்தில் திருப்பா வியாக்கியானத்தில் சாதிக்கிறார் இல்லை. குஹனாஜனான் ஜனன்யான்னு சொன்னாலேன்னு சொல்லி பொய்யான தாயார்னு அர்த்தம் அப்படியா. பொய்யான தாயார்னா யார்? யசோதையா? யசோதை வடிவில் வந்த பூதனையா அப்படின்னு கேட்குறார். யசோதையிலே பொய்யான தாயார், பூதனையே பூதனை பொய்யிலும் பொய் அப்படின்னு சொல்கிறான். எப்படி அப்படின்னு கேட்டால், பெரிய திருமொழியில் கலியன் சொல்லும்பொழுது பெற்ற தாய் போல வந்த பேச்சு பெருமுளையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் அப்படின்னு பெரிய திருமொழியில் கலியன் சாதிக்கிறான். இதுவே இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது, வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சமர் முளையோடு உயிர் செகவுண்ட நாதனை அப்படின்னு திருவங்கையாழ்வார் சாதிக்கிறார். யசோதை போல வேஷம் போட்டு கொண்டு வந்து நிற்கிறான் பூத்தனை. நமக்கெல்லாம் தெரியும் அந்த கதை இல்லையா. பிரளம்ப பகசானூர திருணாவர்த்த மகாசனைஹி முஷ்டி காரிஷ்ட த்விவித பூத்தனா கேஷி தேனுகைஹி அப்படின்னு தசமஸ்கந்தத்தில் சுகர் சொல்கிறார். அப்படி ஏகப்பட்ட ஒரு அசுரப்படையை வச்சுருந்தான் கம்சன். அதில் கம்சேன பிரகிதா கோரா பூதனா பாலகாதினி அப்படின்னு சுகர் சொல்கிறார். அப்படி சின்ன குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு பாலாரிஷ்ட கிரகமான பூத்தனையை அனுப்புகிறாள் இந்த கம்சன். இப்போ அவள் குழந்தைகிட்ட வர குழந்தை அழருது, அதனுடைய அதர பல்லவத்திலேருந்து வேத துணியானது கேட்குறதுன்றார் சுவாமி தேசிகன். அப்படியே பட்ட குழந்தை இல்லையா. மகரிஷிகள்லாம் காட்டுலேருந்து வந்து ஆயர்பாடிக்கு வந்து மாட்டு கொட்டையில் மாட்டுக்கொட்டாவில் காத்துன்ருக்காளாம். ஏன் அப்படின்னு கேட்டால், குழந்தையோட அழுகுறலை கேட்டால் கிருஷ்ணன் அழுதா வேதமே சொல்கிற மாதிரி கேட்குறதா அவருக்கு. அது அழுகிறது இல்லை, கிருஷ்ணன் கல் கல் அப்படின்னு நடந்து சொன்னான்னா வேதம் துவனிக்கிறதாம். அப்படி வேதமே லோகத்தில் வந்து கிருஷ்ணனாக பிறந்ததுன்னு வியாக்கியானம் பண்ணுறா. அப்படி இவள் குழந்தை அழகதை பார்க்குறா. இப்போ குழந்த அழகத்தை பார்த்தா அப்படியே வேதமே சொல்கிற மாதிரி கேட்டேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமாகவும் வியாக்கியானம் பண்ணுறான் பெரியவாள்லாம். பூத்தனை தன்னுடைய திருநேத்திரத்தை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் கண்ணை மூடிண்டானான் இல்லையா. திருவாய்மொழியில் சொல்லும்பொழுது பங்கைய கண்ணனை பங்கைய கண்ணன் என்கோ பவள செவ்வாயன் என்கோ அங்கதிர் அடியன் என்கோ அஞ்சன வண்ணன் என்கோன்னு நம்மாழ்வார் ஸ்பஷ்டமாக சொல்கிறார். ஸ்புட பத்ம லோச்சனகா அப்படின்னு இதை பெரியவாள் அவனுடைய கண் அழக வியாக்கியானம் பண்ணுறா. அப்படிப்பட்ட நேத்திரங்களை பூதனைக்கு அவள் காட்டல. ஏன்னா அவள் எங்கே பயந்து ஓடிடுவாளோ அப்படின்னு கண்ணை மூடின்ட்டானாம் பெருமாள். ஏன்னா தான் யார் அப்படின்றத காட்டி கொடுக்கக்கூடாதுன்றதில் பெருமாள் ஸ்திரமாக இருந்துட்டு கண்களை மூடிக்கொண்டான்னு சொல்கிறா இல்லையா. பூத்தனா யாதவாபீதத்தை சொல்கிறது விஷங்கலந்த ஒரு பாலை கொடுத்தார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படின்னா, சங்கேன கிருஷ்ண சகபூதனாயா பிராணார் பவௌ புருத்த புனர்பவாய பவாயா யவத்பூதம் பாவேதா ஜானானாம்
ஸ்தனஞ்சயம் துவம் ந புனர்பவ புவாம். இப்படிப்பட்ட ஒரு இந்த பூத்தனையானவள் ஸ்தன்யபானத்தை கொடுக்குறாள். ஸ்தன்யபானத்தை கொடுத்தால் அது பால் மட்டும் ஸ்தன்யபானம் பண்ணுறப்போ பால் பத்தியமாகுமா அப்படின்னு கேட்டால் பத்தியம் ஆகாதுன்னு சொல்கிறா. ஏன்னா பாலோடு சேர்ந்து அவருடைய பிராணனையும் சேர்த்து உறிஞ்சி விடுறான் அவன் இல்லையா. அந்த குழந்தை சாதாரண குழந்தையாக அந்த குழந்தை பூத்தனை கீழே விழறா. கீழே விழுந்தால் குழந்தை அவன் மேலே ஏறி படுத்துட்டுருக்கான். நாராயணியத்தில் சொல்கிறார், த்வத்பீத பூதஸ்தன தச்சசாரி சரீராத் சமுச்சலன் உச்சதரோஹி தூமஹா சங்காமதா தாகரவ கிமேஷா கிம் சாந்தனோ கவுல் குலவோத குலவோதவதி. பூதனை இறந்து போயிட்டா, அவளுக்கு சடங்குகள்லாம் பண்ணா, நெருப்பு வச்சா, அவளுடைய உடல்லேருந்து உண்டான புகை சந்தன புகையா அகிர்புறையா புகையா குங்குலிய புகையான்னு தெரியவே இல்லையா. அந்த அளவுக்கு அந்த அரக்கியோடைய உடம்புலேருந்து அவ்வளவு ஒரு வாசனை வருதான். ஏன் அப்படின்னால் எம்பெருமானுடைய சம்பந்தம் அவளுக்கு கிடைச்சபடினால அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாக்கியத்தை பூதனை பெற்றுக்கொள்கிறாள்னு சொல்கிறா. ஏன் நமக்கு இந்த சரித்திரத்தை சொல்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா, ஸ்தனஞ்சயத்துவம் ந புனர் பபுவா அப்படின்னு இந்த பூமியில் நாம் மறுபடியும் வந்து குழந்தையாக பிறக்கிறோம் அப்படின்னால் அடுத்த ஜென்மாவில் தானே முடியும் இல்லையா. தாயாரிடத்திலே பாலை பருகக்கூடாத அளவுக்கு ஒரு வசந்த நிலைக்கு நம்மளை தள்ளிடும் அப்படின்னால் மறுபடியும் அடுத்த ஜென்மம் இந்த லோகத்தில் பிறந்து தாயாரிடத்தில் ஸ்தன்யபானம் பண்ணணும்னால் அந்த நிலைக்கு நாம் தள்ள மாட்டோம். நேரடியாக பிறவியே இல்லாமல் நாம் கிருஷ்ணனை அனுபவிக்க போயிடுவோம் அப்படின்றதுக்காக நமக்கு இந்த விஷயத்தை இங்கே சொல்லப்படுறது. லீலாசுகர்னு கிருஷ்ணகரணாமிர்தம் பண்ணார். அவர் சொல்கிறார், இடையன் தானே கிருஷ்ணன், இடையனான உன்னிடம் பால் நிறைய கிடைக்கும். ஏதாவது ஒரு பாத்திரம் கொண்டு வந்தால் போகிறோம், எப்போவுமே கிடைச்சின்னு இருக்க இந்த பாலே கிடைக்காமல் பண்ணிவிட்டாயே அப்படின்னு கேட்குறார். எது அப்படின்னு கேட்டால் தாய்ப்பால். நான் வந்து ஒரு நீ வந்து ஒரு இடையன், நான் உங்கள்கிட்ட பாலை எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் எனக்கு பாலே கிடைக்காதபடி நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னால் மோட்சத்துக்கு போயிட்டியேன்னு சொல்கிறா இல்லையா. அந்தளவுக்கு இந்த பூதனியுடைய சரித்திரத்தை நாம் சொன்னால் நமக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில மறந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அப்படின்னு சொன்னான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி எடு. இந்த இடத்துல சகடாசுர விற்த்தாந்தத்தை சொல்கிறா இல்லையா. சகடாசுர விற்த்தாந்தமே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. பெருமாளுடைய திருவடிக்கு இப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான் பெருமாள் இல்லையா. அதுவும் வண்டி சக்கரத்துக்கு வேகமாக வருதுன்னு தெரிஞ்ச உடனேவே அவனுடைய திருவடி மேலே சக்கரத்தை திருவடி சக்கரத்தினுடைய மேலே பட்டு தான், சக்கரத்து மேலே பட்ட மாத்திரத்தில் அப்படியே அந்த சக்கரமானது இருக்க இடம் தெரியாமல் போயிடுத்துன்றான் பெரியவா. அப்போது பாலமுகுந்த அஷ்டகத்தில் சொல்கிறார், கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேஷயந்தம் வடசிய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். முஞ்ச குஞ்ச ததாதி இது முகுந்தா. முகுந்தனுடைய திருநாமத்துக்கு உற்பத்தி அது இல்லையா. மு அப்படின்னா மோக்ஷம்னு அர்த்தம், கு அப்படின்னா இந்த லோகத்து ஐஸ்வர்யங்கள்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்தையுமே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் முகுந்தன். அதனால தான் அவனுக்கு முகுந்தன் பேர் ஏற்பட்டது. அதுவும் எப்படி வரான், ஆலை இலையில் வரான். இந்த லீலாசுக்கர் சொல்கிறார், விகாய பீயூஷ ரசம் முனீஸ்வராஹ மம அங்கிரி ராஜீவ ரசம் பிபந்தி கிம் இதிஸ்வபாதாம் புஜபான கௌதுகி சகோபால பாலா ஸ்ரீயமாத்து நோத்துவ ஸ்ரீயமாத்த நோத்துவா. குடம் நிறைய அமிர்தம் இருக்குது, அதை உதறி தள்ளிட்டு உன்னுடைய பாத தீர்த்தங்களையே கேட்குறா பெரியவாள் எல்லாரும். அப்படி அமிர்தத்தில் இல்லாத விசேஷம் உன்னுடைய பாதத்தில் என்ன தான் இருக்கோ தெரியலையே அப்படின்னு அவர் பாடுறார். அப்படியா என்ன இருக்குன்னே தெரியல, பெருமாளுக்கே தெரியலன்னு சொல்கிறார் இல்லையா. மமாங்கிரி ராஜீவ ரசம் பிபந்திக்கும், என்னுடைய சீபார தீர்த்தத்தை கேட்குறாளே, என்னுடைய திருவடியில் என்ன பெரிய விஷயம் இருந்துட போகிறது அதுவே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். அந்த விஷயத்தை
ரொம்ப ஆச்சரியமான ஆச்சியாக இருந்த இடத்துல எடுத்துக்காட்டுறா பெருமாளுடைய ஒரு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு பெருமாளுடைய திருவடி பலத்தை இங்கே காட்டுறா. வேதம் சொல்கிறது பாதோஸ்ய விஸ்வா பூதானி திருபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு சொல்கிறது. பெருமாளுடைய திருப்பாதத்திலிருந்தால் இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெகத்தானது உண்டாச்சு அப்படின்னு நமக்கு தெரிகிறது இல்லையா. கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லியும் உள்ளே இருக்கிறவ எழுந்து வரலை. அதனால் மறுபடியும் என்ன பண்ணா, வெள்ளத்தரவில் துயில மறந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம் உள்ளம் புகுர்ந்து குளிர்ந்த எலோர் என்பாவாய் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வெள்ளத்தரவில் இல்லையா, வெள்ளத்தரவில்னா ஒரு அழகான ஒரு சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், வெள்ளத்தரவு அப்படின்னு கேட்டால் என்னன்னா, ஆபோ நாராயிதி புரோக்தாக ஆபோவை நரசூனவா தா யதஸ்யானம் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நாராயணன் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தால் நாராணாம் அயனம், நாரங்களில் இருப்பவன் அப்படின்னு ஒரு பொருள். அச்சித்து சித்து இவர் இந்த ரெண்டு வஸ்துக்களுக்குள்ளேயும் இருப்பவன் நாராயணன் அர்த்தம். எல்லாத்துலேயும் இருக்கான், எல்லாமும் அவனுள்ள அடக்கம் அப்படின்னு. ஐரதாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் சா ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு ஒரு வாக்கியம். ஐரதாத்மியம் இதம் சர்வம், இதம் சர்வம் ஏத்தது ஆத்மியம் அப்படின்னு, எல்லாம் அவனுள்ளே அடக்கம் அப்படின்னு. நாரம் அப்படின்றதுக்கு தீர்த்தம்னு ஒரு பொருள். அதனால் ஆப்போவா இதமக்கரே சலீலம் ஆசீத் அப்படின்னு சிருஷ்டியில் முதல்ல எந்த வஸ்துனா தீர்த்தம்னா அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது இல்லையா. அப்பயேவ சசரஜாத்தவு தாசு வீரியம் அபாசிரஜத்து அப்படின்னு முதல்லே முதல் நாளே சொன்னேன். அப்படி மனுஸ்மிருத்தியும் அதே தான் சொல்கிறார், மனுவும் அதுதான் சொல்கிறார். முதல்ல முதல் வஸ்து எதுனா தீர்த்தம் அப்படின்னு. நாரதர் அப்படின்ற பெயருக்கே இந்த அர்த்தத்தை சொல்லி பெரிவாள் வியாக்கியானம் பண்ணுறா. நாரம் ததாதீதி நாரதா அப்படின்னு, நாரதர் பிறந்ததுக்கு பிறகுதான் லோகத்தில் தீர்த்த சமிருத்தியே ஏற்பட்டது அப்படின்றதுக்காக நாரதர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல. நாரம் அப்படின்னா பிரம்மஜானம் அப்படின்னு ஒரு பொருள். இந்த அர்த்தத்தை நாரம்ன்றத்துக்கு இந்த அர்த்தத்தை வச்சுட்டால், நாரம் ததாதீதி நாரதா, பிரம்ம ஜானத்தை கொடுக்கிறபடினாலே அவருக்கு நாரதர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நாரம் அப்படின்ற தீர்த்தியை படுக்கையாக உடையவன் நாரணன் அப்படின்னா, பையத்துயன்ற பரமநடி பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமநடி பாடின்னு முன்னாடி சொன்னாலோ இல்லையோ, அந்த விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். அந்த தீர்த்தத்தையே படுக்கையாக உடையவன் வெள்ளத்தரவு அப்படின்னு. தீர்த்தத்தை தன் இருப்பிடமாக யார் வச்சுருப்பான், பெருமாள் தான் வச்சுருப்பான் இல்லையா. ஆயிரம் தலைகளோடு இருக்கக்கூடிய ஸ்வேத சர்ப்பமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் அவனுடைய படுக்கைன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸ்வேதம் அத்விதீயம் பரம் நிதானம் பிரகோஷம் அதிருத்தம் ஸ்வதிருத்தம் கராளம் ஐராவதம் கிருஷ்ணம் இப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் பண்ணிட்டு, இதில் அதுவும் பிங்களம் ரத்தம் கிரக கலாசம் தனஞ்சயம் தக்ஷகம் ஆதிசேஷகான்னு ஆயிரம் தலைகள் இருக்கிறதாக ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு காரியம் பண்ணுறதுன்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா இல்லையா. அப்படிப்பட்ட ஆதிசேஷனுடைய ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தரவு அப்படின்னு சொன்னான். அதுவும் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறவடியாம் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல, அப்படி நிவாச சையாசன பாதுக அம்சுக உபதான வருஷமிகின்னு அளவந்தார் சாதிக்கிறார். அப்படி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், துயிலமர்ந்த வித்து இது முன்னாடியோ சொல்லப்பட்டது இந்த விஷயம் இல்லையா. படுக்கைக்கே இவ்வளோ ஒரு மகாத்மியம் இருக்குதுன்னா, படுத்து அது மேலே படுத்துன்றவனுக்கு எவ்வளோ மகாத்மியம் இருக்கும் இல்லையா. எவ்வளோ பெரியவனாக இருப்பான் அவன், அதுவும் படுக்கையே இவ்வளோ பெரிய விஷயம்னா இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறா, உள்ளத்துக்கொண்டு வெள்ளத்தரவில் துயில மறந்த வித்து உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னா. அதுவும் கர்மாதீனமாக இருக்கக்கூடிய மனசு இந்திரியம், கர்மாதீனமாக இருக்கக்கூடிய இந்திரியம் பார்த்தால் மனசு, அது ஆத்மாவுக்குன்னு பிரத்யேகமாக மனசுன்றது கிடையாது. இந்திரியங்களுடைய பிரவர்த்தனைக்கு மூல காரணமாக மனசு இருக்குது. மனசு எதை ஆக்ஞாபிக்கிறதோ அதைத்தான் இந்திரியங்கள்லாம் பண்ணுறது. மனசுன்றது ஒரு கடல் போல் எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கும் இல்லையா. அந்த கடலில் பகவானை நாம் வச்சுண்டு தியானம் பண்ணால் மனசு அடங்கும்
இல்லையா? எந்த கடலில் இருக்கக்கூடிய பகவானை நாம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், தியானம் பண்ணணும்னா பார்க்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சீமன் நாராயணன் நாம் தியானம் பண்ணோன்னால், அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்லாம் சொல்லி நாம் தியானம் பண்ணோன்னா பெருமாள் நமக்கு சித்திப்பான் அப்படின்னு உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இப்படி மனசை யார் அடக்கி வச்சிருக்காளோ அவளை இந்த இடத்துல அப்படிப்பட்ட உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு சொன்னான். முனிவர்களும் யோகிகளும் பார்த்தால் ஹிருதயத்தில் பகவானை தியானம் பண்ணிட்டுருக்கா இல்லையா? ஆதிசேஷனுடைய தல்பத்தில் சயனித்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தோடைய எம்பெருமான தியானம் பண்ணுறான். மெல்ல எழுந்து அப்படின்னு சொன்னான். ஏன் மெல்ல எழுந்து அப்படின்னா வேகமாக எழுந்துக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது, அதனால் மெல்ல எழுந்து அப்படின்னு சொல்கிறான். அதுவும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஒரு கராவலம்ப ஸ்தோத்திரம் முக்கு ரவிசங்கர் பண்ணிருக்கார், ஆதிசங்கர் ஒரு கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். அதே போல் முக்கு ரவிசங்கர் நம்முடைய லக்ஷ்மி நரசிம்மனை பற்றி விசிஷ்டாத்வைத பரமா ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார். சைலாகிரபா கபதமான ஹிரண்யடிம்பா சம்ரக்ஷனாய மிருதுபூத தராதினாதாம். ஹிரண்யனுடைய சேவகர்கள்லாம் பிரகலாதனை மலை மேலேருந்து தள்ளி விடுறா, கீழே தள்ளுறா, குழந்தை மேலேருந்து விழும்போது சின்ன பின்னமாயிடும்னு நினைக்கிறா. குழந்தை நினைக்கிறது நாம் சின்ன பின்னமாயிடுவோமோ நமக்கு வந்து அடிபட்டுருமோ அப்படின்னு கவலைப்பட்டுதான்னு கேட்டால் அப்படி கவலைப்படல. அது என்ன நினைக்கிறது அப்படின்னால் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? ஹிருதயேன உத்வகன் ஹரிம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார் பராசரர். அப்படி எம்பெருமானுக்கு என்ன ஹிருதயத்தை பிடிச்சிட்டு கீழவர் தான் அந்தர்யாமியாக ஹிருதய குகைக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறானா. அந்தளவுக்கு இந்த சரீரத்தை நாம் ரட்சிக்கணும். ஏன்னா பெருமாள் உள்ள அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கான் அப்படின்ற ஒரு உயர்ந்த விஷயத்தை நாம் உணரணுன்றதுக்காகத்தான் மெல்ல எழுந்து அப்படின்னா. ஏன்னா நாம் அவனுக்குத்தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா இந்த சரீரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சரீரத்தை நாம் காப்பாற்றினால்தான் பெருமாளுக்கு நாம் பண்ண முடியணும். அதுவும் ஆழ்வார் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். இதை மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லாருக்கு அறவதண்டத்தில் உயலுமாமேன்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா? ஹிருதயம்ன்ற கோவிலில் மாதவனை பிரதிஷ்டை பண்ணி அதில் அவன் திருவடியாகிற பக்தியை புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணணும்னு ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படி மெல்ல எழுந்து இல்லையா, ரொம்ப அழகான மெல்ல எழுந்து நாம் பெருமாளை சேவிக்கணும். அரியன்ற பேரறவம்னு சொன்னான் இல்லையா? பிராமே முகூர் தேஜ உத்தாய சிந்தையோதாத்மனோஹிதம் ஹரிர் ஹரிர் ஹரிரிதி வியாகரேத் வைஷ்ணவ புமான். இது வந்து பராசர சமயத்தில் சொல்லிருக்கு. பின்மாள வேளையில் எழுந்து அருகி அருகி அருகின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, அதுவும் சாஸ்திரம் சொல்கிறது உத்திஷ்டன் சிந்தைய ஹரி விரஜன் சிந்தைய கேசவம் புஜ்யம் சிந்தைய கோவிந்தம் சொபம் சிந்தைய மாதவம் அப்படின்னு சொல்ல. அதுவும் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய முகுந்த மாலையில் சொல்லும்பொழுது க்ஷீரசாகர தரங்க சீகராசார தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹா. டெய்லி சயனிச்சிக்கிறப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு படுத்துட்டுக்கணும்னு சொல்லுது. நம்மால் எதெல்லாம் விட முடியலையோ நித்திய காரியங்கள், பகவான் நாமாவை விட முடியாத காரியங்கள் நிறைய இருந்தால் கூட நடுவு நடுவில் பகவானுடைய திருநாமத்தை ஸ்மரிக்கணும்னு சொல்லியிருக்கா. இது சாஸ்திரம் இல்லையா? இந்த பாசுரம் எழுந்திருக்கக்கூடிய பாசுரம் அப்படின்றதுனால நாச்சியார் இந்த இடத்துல அரியன்ற பேரறவம் கேட்டலையோ அப்படின்னு போட்டா இல்லையா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு வெளியில் கிளம்புற பாசுரத்தில் சப்தத்தோடு சொன்னான். இந்த இடத்துல நாச்சியார் பார்த்தால் நிறைய இடத்துல இந்த மாதிரி அரியன்ற பேரறவம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று இப்படியெல்லாம் உள்ளம் புகுர்ந்து குளிர்ந்தேலோரம் பாவ. இப்படி அரியன்ற பேரறவம் கேட்டலையோ அப்படின்னு அரியன்ற பேரறவம் எப்படி ஒரு அழகான ஒரு திருநாமத்தை அவள் சொல்லின்றிருக்கா. அப்படி சொல்லின்றிருக்கிற ஒரு திருநாமத்தை கூட நீ காதில் வாங்காமல் நீ தூங்கின்றிருக்க பற்றியா அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறதா. இது சாமான்யமான ஒரு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு உள்ள அர்த்தம் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இதில் உபனிஷத்துடைய சாரார்த்தமே ரொம்ப அழகாக சொல்லப்படுது. உபனிஷத்து என்ன, எத்தனை உபனிஷத்துகள் இருக்குது, இதெல்லாம் இந்த பிரணவத்துடைய சந்தசனுடைய அர்த்தம் இல்லையா?
துஷதன்னம் ந போக்தவ்யம், துஷதன்னம் நைவ போஜயேத், பாண்டவான் துஷசே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக அப்படின்னு பெருமாள் யார் அவனை அண்டி போகிறாளோ, பெருமாளிடத்தில் யார் சரணாகதி பண்ணிக்கிறாளோ அவளுக்கு பெருமாள் எல்லா விதமான ரட்சணத்தையும் பண்ணுவான் அப்படின்னு இந்த இடத்துல சுவாபதேசார்த்தத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆச்சாரியனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல நிறைய சொல்கிறார். பெரியாழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரமாக இதை வியாக்கியானம் பண்ணுறார். பெரியாழ்வாருக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதுவும் நாச்சியாருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் பெரியாழ்வார், தகப்பனாராக இருந்து கொண்டும் பல விஷயங்களை இந்த இடத்துல சாதிச்சிருக்கார், நமக்கு பிரபந்தங்களாக கொடுத்துருக்கார். அப்படி இங்கே பெரியாழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரமாக எப்படி இது அமையும் அப்படின்னு கேட்டால், பெருமாளை பற்றி ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். இங்கே பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு பெருமாளுடைய அவதார விசேஷத்தை சொல்கிறதுனால இந்த அவதார விசேஷத்தை பெரியாழ்வாரும் எடுத்துக்கிறார். சீதக்கடலுள் அமுதுன்ன தேவகி கோதை குழலால் யசோதைக்கு போ தந்த, இந்த மாதிரியான பாசுரங்கள் இல்லையா, இந்த பாசுரங்கள்லாம் பெருமாளுக்கு குட்டி குட்டியான திருவடி, பாத கமலங்கள் காணீரே பவளவாய் வயிறு வந்து காணீரே அப்படின்னு சொன்னபடினால குட்டி குட்டியான திருவடியை தொட்டில் அழகாக படுத்துன்னு இருக்க குழந்தைய வந்து பாருங்கள் அப்படின்னு பெரியாழ்வார் எழுப்புற சாதிக்கிறதுனால இந்த பாசுரத்தில் பெரியாழ்வாரை எழுப்புறதாகவே அமைஞ்சிருக்கு. இதோடு இன்னைக்கு பாசுரத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு 7வது பாசுரம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.